ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்கூல் பசங்க கிரியேஷன்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ப்ளூ வால் ஸ்கின் எல்லாம் ரொம்ப பேர் கவலைப்பட்டு இருக்கீங்க. அந்த ப்ளூ வால் ஸ்கின் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுங்க பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான ஆப்பும் அந்த ஃபைலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பண்ணாலும் உங்கள் ஐடி பேன் ஆகும்னா ஆகவே ஆகாது. இதுக்கு தேவையான ஆப் இசட்டாக வச்சுக்கிற நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இசட்டாக வச்சுக்கிற ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது மேலே 3 dots மாதிரி இருக்கும். அந்த 3 dots கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு க்ரியேட் போங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நியூ ஃபோல்டர் கொடுங்க. நியூ ஃபோல்டரில் உங்களுக்கு பிடிச்ச நேம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பிடிச்ச நேமை நான் வந்துட்டு க்ளூ வால்னு வைக்கிறேன். க்ளூ வால்னு வச்சு ஓகே கொடுத்து சேவ் பண்ணுறேன் அந்த ஃபோல்டரை. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஃபோல்டரில் க்ளூ வால்னு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருச்சு. க்ளூ வால் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருச்சு. நீங்களே பாருங்கள், க்ளூ வால் ஒரு ஃபோல்டர் இருக்கா. இப்போ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் போகணும். இப்போ நீங்கள் அந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணோம். அதை வந்துட்டு டவுன்லோடட் ரோம் அப்படி இல்லை டவுன்லோடுக்கு போங்க. டவுன்லோடு போயிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் தேடி எடுக்கணும். இந்த ஃபைல் வந்துட்டு இபி சாமுராய் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைலை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கு, தேடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபைல் நீங்கள் தேடி முடித்ததுக்கப்புறம் காப்பி அமுத்தி பிடிக்கணும். அமுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது காப்பி கேட்கும். காப்பி கொடுத்துட்டு மேலே இருக்கு பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் மெமரி போங்க. டிவைஸ் மெமரி போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த நியூ ஃபோல்டரை தேடுங்க. ப்ளூ வால்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டர், அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்துடும். அதை அப்படியே ஒரு டேப் கொடுங்க. ஒரு டேப் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டேப் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிரும். அந்த ஃபைலை நீங்கள் வந்துட்டு அமுத்தி பிடிச்சி காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் மேலே இருக்குது பாருங்கள் க்ளூ வால், அதை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் மெமரி போயிடுங்க. டிவைஸ் மெமரி போயிட்டு ஆண்ட்ராய்ட் அதில் டேட்டா அதில் வந்துட்டு com.dts.freefire அதில் வந்துட்டு ஃபைல்ஸ் ஃபைல் போனதுக்கப்புறம் கண்டென்ட்ஸே கம்பல்சரி ஆண்ட்ராய்ட் கேம் அசட் பண்டில்ஸ் கான்ஃபிக் அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இசட் ஆர்ச்சிவரை இசட் ஆர்ச்சிவர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணது டேரெக்டாக நீங்கள் மேட்ச்குள்ளே போங்க. எந்த ஒரு ப்ளூ வால் ஸ்கின்னும் எக்யூப் பண்ணாதீங்க. நார்மல் ஒயிட் கலர் ப்ளூ வால் ஸ்கின்னே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மேட்ச்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ வால் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிளாஷ் கோட் மேட்ச் போடலாம்ங்கிற ஐடியாவில் உள்ளே போயிருக்கேன். லோட் ஆகிட்டு இருக்கு, வந்துருங்க. ஓகே, இப்போ ஒரு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நமக்கு வந்துட்டு அலோக் கிடச்சிருக்கு. இந்த அலோக் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவேல வின் பண்ணி, அந்த கிவ்அவேல வின் பண்ண அந்த அவர் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவரோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஏரியா தமிழ். அவர் தான் நமக்கு அலோக் கொடுத்தாரு கிவ்அவேல வின் பண்ணோம். அவரோட நிறைய கிவ்அவே நடத்துவார். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அவரோட சேனலுக்கும் நீங்கள் போய் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரோட சேனல் நிறைய கிவ்அவே அப்டேட்ஸ்லாம் வரும். பாருங்கள் அலோக் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாருன்னு. அவர் தான் கொடுத்தாரு இந்த அலோக்கை, கரண் அப்படிங்கிறவர், கேமிங் ஏரியா தமிழ் சேனல். அவரோட சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்துட்டு அவரோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச் போடலான்னு இருக்கேன் ஐடியாவில். என்ன மேட்ச் போடலான்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் குவாட் போடுறேன். கிளாஷ் குவாட் கிளிக் பண்ணி போடலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு வெப்பனில் போய் காமிக்கிறேன். எந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னும் இல்லை, கிரானைட் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஒரு கிளாஷ் குவாட் போடுறேன். கிளாஷ் குவாட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேட்ச்குள்ளே போகிறோம். மேட்ச்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு க்ளூவால் ஸ்கின் கூட என்கிட்ட இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரூஃப். இந்த இது பண்ணுறனால உங்கள் ஐடி பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இது பண்ணுறனால உங்கள் ஐடி பேன் ஆகாது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த க்ளூவால் ஸ்கின் காமிக்கும். யார் ஒயிட் கலர் ப்ளூ வால் போட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்கின் மட்டும்தான் காமிக்கும். எனிமி போட்டாலும் அதுதான் காமிக்கும். நம்ம டீம்மேட் போட்டாலும் அதே க்ளூ வால் ஸ்கின் தான் காமிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் கலர் க்ளூ வால ஸ்கின்னை நீங்கள் வந்துட்டு கலர் க்ளூ வால் ஸ்கின்னாக மாற்றிட்டீங்க, அது உங்களுக்கு மட்டும் காமிக்கும். டீம்மேட்க்கு ஒயிட் கலரில் தான் காமிக்கும். அதனால் உங்கள் ஐடி பேன் ஆகாது. இப்போ வந்துட்டு நான் ஓடி போகிறேன். ஓடி போயிட்டு ஒரு க்ளூ வால் எக்யூப் பண்ணியிருக்கேன். க்ளூ வால் கிரனேடு வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு க்ளூ வால் யூஸ் பண்ண போகிறேன். க்ளூவால் யூஸ் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், அந்த சாம்ராய் க்ளூவால் எலைட் பாஸ் சாம்ராய் க்ளூவால் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக. என்கிட்ட ஒரு க்ளூவால் ஸ்கின்னும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு க்ளூவால் எடுத்துகிட்டேன், போட போகிறேன் பாருங்கள். எனிமி வந்துட்டான் அதுங்களை, நான் போட்டேன் பாருங்கள் இங்கே க்ளூவாலோட ஸ்கின்னை.
எப்படி இபி சாம்ராய் எலக்ட்பாஸ் சாம்ராய் ஸ்கின் வந்திருக்குன்னு பாருங்கள். க்ளோவாலில் என்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ளோவால் ஸ்கின் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நான் அவுட் ஆகிட்டேன். இப்போ நம்ம டீம்மேட் ஒருத்தர் க்ளோவால் போட்டார், ஒயிட் கலர் க்ளோவால் தான் அவர் வச்சுருக்காரு. அவர் ஒயிட் கலர் க்ளோவால் போட்டனால பாருங்கள் நமக்கு எலக்ட்பாஸ் சாம்ராய் க்ளோவால் ஸ்கின் தான் காமிச்சுது. இப்போ வந்துட்டு நான் மூணு க்ளோவால் வச்சுருக்கேன். இந்த மூணு க்ளோவாலையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ப்ரூஃப்க்கு எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே போட்டேன். இங்கே ஒன்று போடுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எலக்ட்பாஸ் சாம்ராய் க்ளூவால் ஸ்கின். இது மாதிரி நீங்கள் எந்தெந்த க்ளூவால் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கிரனேட் ஸ்கின் கூட மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு கிரனேட் போடுறேன். இது ஃப்ரீயாக கொடுத்த கிரனேட் ஸ்கின் தான், நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல இந்த கிரனேடு ஸ்கின்னை. இப்போ எனிமியை நாக் பண்ணி நம்ம வந்துட்டு கன் எடுத்துக்க போகிறோம். எனிமியை கில் பண்ணி கன் எடுக்கிறோம். நம்ம எனிமியை கில் பண்ணி எடுத்த கன் தான் இந்த P90. அதை வச்சு எனிமி சுடுறேன். எனிமி சுடும் போது க்ளூவால் போட்டான் பார்த்தீங்களா, அவனும் ஒயிட் கலர் க்ளூவால் தான் வச்சுருந்தான் எனிமி. இப்போ வந்துட்டு நமக்கு நாம் எக்யூப் பண்ணனால ஒயிட் கலர் க்ளூவால் மாற்றினால நமக்கு அந்த சாம்ராய் க்ளூவால் ஸ்கின்னு காமிக்குது பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான்.